Namaste, students. Welcome to online 11th standard business math class. Today, we are going to see about circles. Next to topic circles. So, circles already we know the definition. A circle is the locus of a point which moves in such a way that its distance from a fixed point is always constant. ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னது தான் லோக்கஸ் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஃபிக் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் ஒரு பேத்தை மேக் பண்ணுறது தான் என்னது லோக்கஸ்ன்னு சொன்னோம் ஸோ இது தான் சர்க்கிள் ஸோ அதில் அந்த சென்ட்ரு பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோம் சென்டர் அண்ட் த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸை வந்து ரேடியஸ்ன்னு சொல்கிறோம் அதுதான் டெஃபினிஷன் ஓகேங்களா

த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் கே த ஹோல் square equal to ஆர் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா ரேடியஸும் சென்டரும் கொடுத்துட்டாங்கன்னா ஈக்வேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஸோ இதில் ஹெச் கோமாக கேன்றது தான் சென்டர் ஓகேங்களா radius ரேடியஸ் ஸோ இன் if இஃப் த சென்டர் இஸ் அட் த ஆரிஜின் ஆரிஜினாக இருந்தது அப்படின்னா equation ஆஃப் சர்க்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா x ஸ்கொயர் ப்ளஸ் y square equal to ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா சென்டர் வந்து ஆர்ஜின் இல்லாமல் வேற ஏதாவது சம் பாயிண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ கமா டூ ஸோ இந்த மாதிரி சென்டர் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ கமா டூனா அதுல டூன்றது கே ஓகேங்களா ஸோ அப்போ சென்டர் நமக்கு கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கேட்டால் இந்த ஃபார்முலா அதுவே சென்டர் வந்து ஆர்ஜினா இருந்ததுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டு ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வென் த என் பாயிண்ட்ஸ் ஆஃப் டயாமீட்டர் ஆர் கிவன் ஸோ டயாமீட்டரோட டூ என் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் மை சாரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் டூ ஈக்குவல் டு ஜீரோ இஸ் த ரெக்யர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் அதாவது ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர்ஸோட டூ என் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணு ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹெட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள் ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதை ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்க்கிளுக்கு நம்ம சென்டரும் ரேடியஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது தான் சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இத் ஒன் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா திஸ் ஒன் ஓகேங்களா ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஓகேங்களா

நான் ஆல்ரெடி சொன்னதுதான் சென்டரும் ரேடியஸும் கொடுத்தாக்கா ஈக்வேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான formula x மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் கே த ஹோல் square equal to ஆர் ஸ்கொயர் ஸோ அதில் ஹெச் k கேன்றது தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சென்டர் த்ரீ கமா ஃபைவ் ரேடியஸ் வந்து ஃபைவ் அப்படியே அதை ஹெச்சுக்கும் கேக்கும் ஆருக்கும் பதிலாக சப்ஸ்ட்ரூட் பண்ணுறோம் சப்ஸ்ட்ரூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா விகெட் த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா கிடைக்கிறதா நமக்கு என்னது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அவ்வளோதான் ஸோ ஒன்றும் இல்லை சென்டரும் ரேடியஸும் கொடுத்தாக்கா நமக்கு என்ன ஃபார்முலா அது தெரியும் அந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம அப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் அதுலேயே செகண்ட் சப்டிஷன் சென்டர் வந்து கமா ஜீரோ ரேடியஸ் டூ யூனிட்ஸ் நான் சொன்னேன் சென்டர் வந்து ஆரிஜினாக இருந்து ரேடிய ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அதுதான் இங்கே கீழே எழுதியிருக்கேன் ஸோ இதில் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ரேடியஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கு so r ஆர்க்கு 2 ஆர்க்கு பதிலாக 2 போட்டோம்னா டூ ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர்னு கிடைக்கும் ஸோ அதை தான் இங்கே எழுதிருப்போம் எக்ஸ் square ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ அதாவது இது டூ ஸ்கொயர் மீன்ஸ் ஃபோர் அந்த ஃபோரை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்குது அச்சமா next second sum find the center and radius find the center and radius of the circle ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சர்க்கிளில் சென்டரும் ரேடியஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ நம்ம கொடுத்துருக்க ஜென்ரல் ஈக் அந்த ஈக்குவேஷனோட ஃபார்மை வச்சே நம்ம சொல்லிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் சிக்ஸ்டீன் இப்போ இது பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருக்குது எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது அப்போது இந்த இடத்துல இந்த ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா அப்போது அது என்னவா இருக்க முடியும் சென்டர் ஆரிஜினாக தான் இருக்க முடியும் அப்போ சென்டர் கண்டுபிடிச்சிடும் நம்ம ரேடியஸ் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீனா அப்போ ஆர் ஈக்குவல் டூ என்ன கிடைக்கும் ஃபோர் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வி கெட் சென்டர் அண்ட் ரேடியஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் பிளஸ் டுவென்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ அது பார்க்கறதுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேஷனில் இருக்கு ஸோ கம்பேர் பண்ணுறோம் ஸோ இப்போ டூ இருக்கிற இடத்துல மைனஸ் டுவெண்ட்டி டூ இருக்கு டூ எஃப் இருக்கிற இடத்துல மைனஸ் ஃபோர் இருக்கு சி இருக்கிற இடத்துல டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு ஸோ அதை தான் நம்ம இங்க கம்பேர் பண்ணிருப்போம் டூ ஜிக்கு பதிலாக டூ எஃப் சி ஸோ இதை வச்சு ஜியும் எஃபும் கண்டுபிடிச்சிடும் ஸோ நம்ம அவங்க கேட்டது சென்டரோ ரேடியஸும் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சி எஃப் மைனஸ் ஜி மைனஸ் எஃப் இதுதான் நமக்கு ஃபார்முலா சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ நமக்கு ஜியோட வேல்யூ மைனஸ் லெவன் எஃப் ஓட வேல்யூ மைனஸ் டூ ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு நமக்கு ஓகேங்களா அப்போ என்ன ஆகும் பிளஸ் லெவன் பிளஸ் டூ ஸோ சென்டர் வந்து லெவன் கமா டூவா சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ரேடியஸ் அதேதான் ரேடியஸ்க்கான ஃபார்முலா ஆர் இக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி ஸோ இதில் ஜியோட வேல்யூ போடுறோம் எஃப்ஓட வேல்யூ போடுறோம் போட்டு ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்குது தென் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைனலி விக்கெட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹண்ட்ரட்னு கிடைக்குது அதுக்கு ரூட் எடுத்தோம்னா டென் யூனிட்ஸ் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் 5x2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் minus ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எயிட் ஒய் நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஜஸ்ட் x2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஸ்டார்ட் ஆகும் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி கோஃபிஷியன்ஸ் வந்து ஒன்று தான் இருக்கணும் பட் இங்கே என்ன இருக்கு ஃபை இருக்குது ஸோ அப்போ நம்ம டிவைட் பை ஃபைவ் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஜென்ரல் ஃபார்மேஷனில் கிடச்சிருது இதுக்கப்புறம் டூ ஜி டூ எஃப்ஃபோட வேல்யூ சியோட வேல்யூ அவுட் பண்ணுறோம் ஸோ எக்ஸோட கோஃபிஷியை தான் டூ ஜி ஸோ அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது டூ ஜி ஈக்குவல் டு ஃபோர் பை ஃபைனு வரும் டூ எஃப் ஈக்குவல் டு மைனஸ் எயிட் பை ஃபைனு வரும் சி ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்டீன் பை ஃபைனு வரும் ஸோ அதை தான் கீழே எழுதியிருப்போம் அதை யூஸ் பண்ணி ஜியும் எஃப்ஃபும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் சென்டர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலி வி கெட் ரேடியஸ் டூ யூனிட் ஓகேங்களா ஆல் சென்டர் அண்ட் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஃபோர்த் சப் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் டூ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன் ஈக்வல் டு ஜீரோ இதுதான் கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இந்த ஈக்வேஷன் ஆஃப் சர்க்கிளுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சென்டரும் ஆர்ஜினும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ அப்போ அதில் நம்ம எப்படி சென்டர் அண்ட் ஆரிஜின் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது போது ஃபஸ்ட் அவங்க கொடுத்துருக்கற ஈக்வேஷனை ஜென்ரல் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும் அதாவது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏ ஈக்வேஷன் ஆஃப் சர்க்கிள் கிடச்சிரும் ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணுறோம் நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனோட ஸோ அப்போ டூ ஜி ஈக்வல் டு மைனஸ் த்ரீ டூ எஃப் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ சப்ஸ்டூட் பண்ணுறோம் சியோட வேல்யூ மைனஸ் எயிட் ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணி ஜியும் எஃப்பும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம் சென்டர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் நெக்ஸ்ட் ரேடியஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஃபைனலா கெட் பை ரூட் டூ யூனிட் ரேடியஸவுட் பண்ணிடுறோம் சேம் கான்செப்ட் பட் கொடுத்துருக்க ஈக்வேஷன் எந்த ஃபார்மேஷன்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம சென்டர் ஃபார்மலாவும் ரேடியஸ் ஃபார்முலாவும் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா இதை வச்சு நம்ம சென்டர் அண்ட் ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகே நவ் தேர்ட் சம் ஃபைண்ட் த ஈக்வேஷன்

எயிட் யூனிட்ஸ்ன்னு கிடைக்கும் ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம் ஓகேங்களா நமக்கு இப்போ ரேடியஸ் கிடச்சிருது சென்டரும் இருக்குது அப்போ ஃபார்முலா தெரியும் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதுதான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ சென்டரும் ரேடியஸும் கொடுத்தா ஃபார்முலா இது தான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ அப்படியே ஹெச் கம் கே ஹெச்சுக்கும் கேக்கும் பதிலாக சென்டர் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா மைனஸ் த்ரீ மைனஸ் டூ அதை சப்ஸ்ட்ரூட் பண்ணுறோம் ரேடியஸ்க்கு பதிலாக எயிட் சப்ஸ்ட்ரூட் பண்ணுறோம் சப்ஸ்ட்ரூட் பண்ணும்போது இது மாதிரி கிடைக்கிது ஸோ இதை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இதையும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபோர் எயிட் ஸ்கொயர் அந்த பிளஸ் சிக்ஸ்டி ஃபோரை இந்த சைட் கொண்டு வந்துடும் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஆகும் இங்கே இருக்க நைன் ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணும்போது தேர்ட்டீன் ஃபைனலாக இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் ஃபிஃப்டி ஒன் கிடைக்குது ஓகேங்களா ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட்டு க்ளாஸ் வி வில் சீமா தேங்க் யூ